வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸுக்கு போ. வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக் பார்ட் 10 பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், இந்த கட்டுரை எழுதியவர் ஊவேசா, அந்த திண்ணை பள்ளிக்கூடம், எழுத்தாணிகள், இதில் என்னங்கிறத பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோவில் அதை கண்டினியூவாக என்னங்கிறத பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டு. இப்போ நம்ம எழுதுகிற ஸ்லேட்டு வந்து மணல். பனையேடு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற புத்தகம். எழுத்தாணிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேனா தான். பழங்காலத்தில் எழுத்தாணியாக அவங்க ஒரு ஊசி மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு. அக்காலத்தில் காலையில் 5 மணிக்கே பள்ளிக்கு வர வேண்டும். அப்படி முதலில் வருவனின் பெயர் என்ன? இப்போ வந்து அக்காலத்தில் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு அந்த ஆசிரியர் வீட்டுக்கு வரணும். அப்படி முதலில் வருபவனின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத்தான். வேத்தான்னா பொருள் பார்த்தீங்கன்னா வேறான தனிமை பொருள் உடையவன் என்று பொருள். வேறான தனிமை பொருள் உடையவன் என்று பொருள் தான் வந்து வேத்தானோட பொருள். ஒருவன் இறக்கும் அளவு படிக்க வேண்டும் என்றவர் யார்? ஒருவன் இறக்கும் அளவுக்கு படிக்க வேண்டும் என்றவர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆவார். ஒருவன் இறக்கும் அளவு படிக்க வேண்டும் என்ற திருவள்ளுவரின் குரல் என்ன? அதாவது அவருடைய குரல் பார்த்திங்கன்னா எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற குரல் தான் ஒருவன் இறக்கும் அளவுக்கு படிக்க வேண்டும் என்ற குரலாகும். ஓதர் பிரிவு என்றால் என்ன? ஓதர் பிரிவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்வி கற்றவர் பார்த்திங்கன்னா பிற நாட்டிற்கு சென்று கல்வியை போதித்தும் அங்கே இருக்கிற புதுசையெல்லாம் கற்றும் வாதம் புரிந்த காலம்தான் ஓதர் பிரிவு. இந்த ஓதர் பிரிவு பார்த்திங்கன்னா அவர் ஒருத்தர் இல்லறம் நடத்திட்டு இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த ஓதர் பிரிவுங்கிறதுக்கு செல்லுவாங்க. அவர் கல்வி கற்றவர், பிற நாட்டுக்கு சென்று கல்வியை போதித்தும் அங்கிருந்து புதுசாக கற்றுக்கொண்டும் வாதம் புரிந்த காலம்தான் ஓதர் பிரிவு எனப்படும். ஓதர் பிரிவின் காலம் என்ன? இப்போ ஓதர் பிரிவுன்னா அதோட கால எல்லை பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள். இதை ஓதர் பிரிவின் கால எல்லைகள் 3 ஆண்டுகள்னு சொன்ன நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தமிழ் கல்லூரியாக வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் யாவை? தமிழ் கல்லூரி மற்றும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்கள் பார்த்திங்கன்னா திருவாவடுதுறை மடம், தருமபுரம் மடம். இந்த 2 மடமும் பார்த்திங்கன்னா தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கிய மடங்களாகும். திருவாவாடுதுறை மடம், தருமபுரம் மடம். யாரிடம் அந்நிய தேசமானவர்கள் கல்வி கற்றனர்? இப்போ பார்த்திங்கன்னா அந்நிய தேசமானவர்கள் கூட நம்ம முன்னோர்கள்கிட்ட, அதாவது சர்வசிவ பண்டிதர் இவர் பார்த்திங்கன்னா தஞ்சையை சார்ந்தவர், அவர்கிட்ட வந்து அந்நிய தேசமானவர்கள் கூட கல்வி கற்றனர். இதை நம்ம எதன் மூலம் அறியலான்னு பார்த்திங்கன்னா முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் உள்ள சாசனம் மூலம் வந்து நாம் இதை அறியலாம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற இலக்கிய கட்டுரை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இப்போ பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற இலக்கிய கட்டுரை பார்த்திங்கன்னா உயிர் மீச்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரைகள் இருந்து எடுக்கப்பட்டது. உயிர் மீச்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் ஊவேசா அவர்கள். ஊவேசாவின் பன்முகத்தன்மை என்ன? அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர், புலமை பெருங்கடல், எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி அச்சிட்டவர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர் ஊவேசா அவர்கள். ஊவேசா பெற்ற சிறப்பு பட்டங்கள் யாவை? அவர் பார்த்திங்கன்னா மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூஷணம், தாஷினாத்திய கலாநிதி போன்ற சிறப்பு பட்டங்களை பெற்றுள்ளார். மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூஷணம், தாஷினாத்திய கலாநிதி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்றுள்ளார். ஊவேசா எங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார்? அவர் பார்த்திங்கன்னா கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மற்றும் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். ஊவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஊவேசா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம். அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1932 ஆம் ஆண்டு. ஊவேசாவின் திருவுருவச் சிலை எங்குள்ளது? ஊவேசாவின் திருவுருவச் சிலை பார்த்திங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி பார்த்தவாறு உள்ளது.
ஊபேசா நூலகம் எங்குள்ளது? சென்னை திருவான்மியூரில் தான் ஊபேசா அவர்களின் நூலகம் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இயல் நாளில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா இயல் நாளில் கவிதை, இதில் வெற்றி பெற. இதில் வெற்றி பெற என்ற கவிதையை இயற்றியவர் பார்த்திங்கன்னா சுரதா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவிதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முன்ன அப்படியே அழகாக சொல்லியிருப்பார். இதில் வெற்றி பெற என்ற கவிதையை இயற்றியவர் யார்? சுரதா. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறென்றும் சொல்லும் சொல்லுகின்றோம் என்ற வரியை ஏற்றியது யார்? ஆக்கும் வரை அரிசி, ஆக்கிய பின் அது என்னென்னா சோறுன்னு சொல்கிறோம் என்ற வரியை ஏற்றியது பார்த்திங்கன்னா சுரதா அவர்கள். வார்க்கின்ற வடிவம்தான் வசனம், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும் என்றவர் யார்? வார்க்கின்ற வடிவம்தான் வசனம், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதை என்றவர் சுரதா அவர்கள். தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் சுரதா அவர்கள். இதில் வெற்றி பெற என்ற கவிதையில் இடம்பெற்ற பாவகை எது? இதில் வெற்றி பெற என்ற கவிதையில் இடம்பெற்ற பாவகை பார்த்தீங்கன்னா என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையாகும். என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். இதில் வெற்றி பெற என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இதில் வெற்றி பெற என்ற கவிதை பார்த்தீங்கன்னா சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ராசகோபாலன் தான் சுரதாவின் இயற்பெயர். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டார்? சுரதா பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மீது உள்ள பற்றின் காரணமாக தன் பெயரை ராசகோபாலிலிருந்து சுரதான்னு மாற்றிக்கொண்டார். சுரதா, சுரதாங்கிறது சுப்புரத்தின தாசன் என்ற சுருக்கம்தான் சுரதா, சுப்புரத்தின தாசன். சுரதா நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? சுரதா அவர்கள் பார்த்திங்கன்னா காவியம் என்ற இதழை நடத்தி வந்தார். காவியம்ங்கிறது கவிதை மட்டும்தான் அந்த இதழில் இருக்கும். சுரதா நடத்தி வந்த இலக்கிய ஏடுகள் யாவை? இவர் நடத்தி வந்த இலக்கிய ஏடுகள் பார்த்திங்கன்னா இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தி வந்தார். சுரதா இயற்றிய சில நூல்கள் யாவை? அவர் சுரதா அவர்களை இயற்றிய சில நூல்கள் பார்த்திங்கன்னா தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும், மங்கையர்கரசி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். சுரதா பெற்ற விருதுகள் யாவை? அவர் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காருன்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது போன்ற விருதுகளை சுரதா அவர்கள் பெற்றுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கவிதை முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இயல் நான்கில் இடையீடு. இது ஒரு கவிதை. இடையீடு என்ற கவிதையை இயற்றியவர் யார்? இடையீடு என்ற கவிதையை இயற்றியவர் சி மணி அவர்கள். எதில் இடையீடு ஏற்படுவது உண்டு? அதாவது இடையீடுங்கிறது ஒரு கற்பித்தல் மற்றும் கற்றலில் இடையீடு ஏற்படுவது உண்டு. தேடலை விரிவாக்குவது எது? தேடலை விரிவாக்குவது கல்வி ஆகும். குதிரை வரைய குதிரையே வராது, கழுதியும் வரலாம் என்ற வரியை கூறியவர் யார்? குதிரையை வரைய குதிரை வராமல் ஒரு கழுது கூட வரலாம் என்ற வரியை கூறியவர் மணி அவர்கள். இடையீடு என்ற கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? இடையீடு என்ற கவிதை பார்த்தீங்கன்னா சி மணியின் இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சி மணியின் கவிதை எதை கொண்டு அமைந்தது? சீமணி அவர்கள் அந்த குறியீடுகளை கொண்டு அதை கவிதை அமைச்சிருப்பார். சி மணியின் இயற்பெயர் என்ன? மணி அவர்களின் இயற்பெயர் பார்த்திங்கன்னா சி பழனிச்சாமி என்பதாகும். எந்த ஆண்டு முதல் சி மணியின் கவிதை எழுத்து இதழில் வெளிவந்தது? எழுத்து இதழ் தான் முதல்ல ஃபேமஸான இதழ். அந்த இதழில் 1959 முதல் மணி அவர்களின் கவிதை எழுத்து இதழில் வெளிவந்தது. சீமணியின் சிற்றிதழ் பெயர் என்ன? மணி அவர்களின் சிற்றிதழ் பெயர் பார்த்திங்கன்னா நடை. சி மணியின் இலக்கணம் பற்றிய நூல் யாது? நூல் எது? சீமணியின் இலக்கணம் பற்றிய நூல் பார்த்திங்கன்னா யாப்பும் கவிதையும் என்ற நூலாகும். மணியின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள் யாவை? மணி அவர்களின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா வரும் போகும், ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள் ஆகும். சீமணி டேஸ் பேராசிரியர். மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில பேராசிரியர் ஆவார். மணி, சி மணி எந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? அவர் பார்த்தீங்கன்னா தாவோ தேஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தழுவி மொழிபெயர்த்துள்ளார். தாவோ தேஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தான் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சி மணி அவர்கள். சி மணியின் மற்ற புனைப்பெயர்கள் யாவை? அவரோட மற்ற புனைப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா நிக்நேம் பார்த்தீங்கன்னா
வே, மாலி, செல்வம் போன்ற புனை பெயர்களை பெற்றவர் சி மணி அவர்கள் ஆவார். சி மணி புதுக்கவிதியில் டேஸ் மிகுதியாக பயன்படுத்தினார். சி மணி அவர்கள் புதுக்கவியில் பார்த்தீங்கன்னா அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தினார். சி மணி இருத்தலின் வெறுமையை டேஸ் என டேஸ் டேஸ் என சொன்னவர். அதாவது சி மணி அவர்கள் இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.